ஹேஹே அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள், காலை வணக்கங்கள். அண்ட் இன்னைக்கு நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எக்ஸைட்டடாக இருக்கேன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். நான் என்னோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன வீடியோ போட்டு இன்ட்ரோ போட்டேன். இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க விஷயமே எதுக்குன்னா என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணோம்னா, அண்ட் யாருமே பார்க்கலையே அப்படின்னு நினச்சிருக்கும் போது லோகான்ற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கு என்கரேஜிங்காக அவர் கமெண்ட் கொடுத்துருந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி யோகா லோகா சாரி. அண்ட் இன்னைக்கு நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, திஸ் இஸ் ஃபார் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது முற்றிலும் நாலேஜ் ஷேரிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த மூணு ஸ்டாக்ஸ் நான் ஒரு மூணு ஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக ஃபார் திஸ் மந்த், ஆகஸ்ட் மந்த், கம்மிங் ஆகஸ்ட் மந்த்க்காக. இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக போகும், மூணு ஸ்டாக்கும் கால் ஆப்ஷனில் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு எல்என்டி ஃபினான்ஸ். எல்என்டி ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டில் ஸ்டிக்ஸில் இஃப் இட் ரீச்சஸ் இஃப் இட் பிரேக்ஸ் 185 ருபீஸ், அது 185க்கு மேலே போச்சுன்னா யூ கேன் பாய் 190 கால் ஆப்ஷன் ஃபார் ஆகஸ்ட் மந்த். டெஃபினெட்லி இட் வில் ரீச் அப் டு 25 ருபீஸ் அப்படின்னு என்னுடைய கால்குலேஷனில் அப்படி தான் தோணுது. அண்ட் தென் அம்புஜா சிமெண்ட்ஸ். அம்புஜா சிமெண்ட்ஸ் 1 hour கேண்டில் ஸ்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் ஆகி அது மேலே தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவான கேண்டில் வந்தாலே, அதாவது 1 hour கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போச்சுனாலே, சரி ஃபார் எக்ஸாம்பிள் 229 மேலே போச்சுனாலே யூ கேன் பை த ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷன் 235, அது வந்து ஒரு 15 or 16 ருபீஸ் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்டாக், எஸ் டபுள் டபுள் ஹாவ் கிவன் இட் குட் ரிசல்ட். அண்ட் அது பிரேக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பிரேக் ஆகி போச்சுன்னா 395 மேலே போச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் ரீச் 410 or 420. You can buy call option 420 for the first month. It will reach definitely, it will reach up to 15 rupees or 16 rupees. இது என்னென்ன strategy, அதாவது candlesticks pattern கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் MACD-யை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கவங்க நம்ம பார்க்கலாம் இது பாசிட்டிவாக மூணுமே தருதான். என்னுடைய அனலைசிஸ் படி இது பாசிட்டிவாக தருதான்னு பார்க்கலாம். பாசிட்டிவாக தந்தனா எனக்கு சந்தோஷம்தான். அண்டு நீங்களும் அதனால் பலன் பெறுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிஃப்டி 50-ல 0.25 ஒரு பாயிண்ட், ஐ மீன் 0.25 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.25, அதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். அது தாண்டின பிறகு ட்ரேட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.25 தாண்டின பிறகு போயிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் 9:30 அப்புறமா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நாட் ஒன்லி ஃபார் தீஸ் த்ரீ ஸ்டாக்ஸ். எந்த ஸ்டாக் அந்த ஈக்விட்டி ட்ரேடாக இருக்கட்டும், கமோடிட்டி, ஐ மீன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்து அனலைஸ் பண்ணி 9:30 அண்ட் அபவ் ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்டு எனக்கு தெரிஞ்ச சில பல ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கம்மிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி இப்போ வீக் ஒரு 1 or 2 வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பயன் தர மாதிரி. அண்டு ப்ளீஸ் டூ சப்போர்ட், மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிந்த அளவிற்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த சேனலுடைய வியூஸ் ஜாஸ்தி ஆகும். ஐ மீன் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன், இந்த நாலேஜ் போய் சேரும். நிறைய பேர் நல்ல பணம் சம்பாதிக்க மேலும் மேலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய
பேட்டர்னே என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கரண்ட்லி வந்து ஒரு சின்ன பிஸ்னஸும் அண்ட் மோஸ்ட்லி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னுடைய நாலேஜ் செலுத்தி கொண்டு இருக்கிறேன். அதில் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு இன்னும் இன்னும் மேலும் மேலும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது எல்லோருமே செய்யணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது. அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அபரிவிதமானது. ஆனால் ரிஸ்க் என்ன சொல்கிறது, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும், ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட்டும் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இதை நான் ஃபர்தராக போக போக நான் என்னுடைய விஷயங்கள் தெரிஞ்ச கடுகளவு விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.